ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு பிஸி மாம் சேனல். ஸோ நம்ம பிஸி மாம் சேனலில் குட்டி குட்டி விளாக்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். இந்த விளாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணுற சில ஐட்டம்ஸோட ப்ரிப்பரேஷன் வீடியோஸ்லாம் நம்ம வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுறோம். ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸை பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கேதர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சாஃப்ரான் க்ரீம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது எடுத்த வீடியோ தான் இது. அண்ட் சாஃப்ரான் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் பிரைட்டனிங்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு நேச்சுரல் க்ளோவோட மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோசால் வந்து ஆட் பண்ணேன். ஹைட்ரோசால்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டிலேஷன் மெத்தட் மூலியமாக நம்ம வந்து இப்போ ஒரு ஃப்ரூட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஸ்டீமிங் பண்ணி டிஸ்டிலேஷன் மெத்தட் மூலியமாக அந்த வாட்டரோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் தான் வந்து ஹைட்ரோசால் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இன்றைக்கி வந்து என்ன ஹைட்ரோசால் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலாங் எலாங் அண்ட் ஃப்ராங்கின்சன்ஸ், இந்த ரெண்டு ஹைட்ரோசால். இந்த ரெண்டு ஹைட்ரோசாலுமே வந்து ஸ்கின் பிரைட்டனிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸும் அதில் இருக்குது. ஸோ அதோட நான் சாஃப்ரான் ஸ்ட்ரான்ஸை போட்டு சோக் பண்ணியிருக்கேன், அது கொஞ்ச நேரம் ஊறட்டும். அண்ட் அதில் வந்து நம்ம கிளிசரினும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ்வலாக க்ரீம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஏ ஃபேஸ் பின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காமிச்சது வந்து ஃபேஸ் பிக்கான இது, அதில் வந்து வாட்ரு வந்து நம்ம அதிகமாக ஆட் பண்ணுவோம். அதாவது அந்த வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில்ஸில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குமோ அதே பெனிஃபிட்ஸ் அந்த வாட்டரில் இருக்கும். ஸோ நான் இப்போ ஆட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா திக்கனிங் ஏஜென்ட்டு. உங்களோட க்ரீம் வந்து திக்கனிங்காக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம திக்கனிங் ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணணும். அண்ட் இப்போ நம்ம ஆட் பண்ணுறது வந்து இவேக்ஸ். இவேக்ஸ் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு நேச்சுரல் வேக்ஸ், எமல்சிஃபையிங் வேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நேச்சுரல் வேக்ஸ் வச்சு தான் நம்ம வந்து க்ரீம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அண்ட் இதில் இருக்கிறது ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஆயில் இருக்குது, ஜெஜோபா ஆயில்னு சொல்லுவோம், அண்ட் அது போக ஆல்மண்ட் ஆயில். இன்னும் வேறு ஏதாவது ஆயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரீமை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ஜஸ்ட்டு ஆயில்ஸ் அண்ட் ஹைட்ரோசால்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். இந்த திக்கனிங் ஏஜென்ட் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம், அவ்வளோதான். மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட்லி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் வந்து ரெடி பண்ணுறோம். அண்ட் இது வந்து ஹீட்டிங் ஃபேஸ்னு ஒன்று சொல்லுவோம். இது ஹீட் பண்ணுறது மூலியமாக இதில் இருக்கிற, அதாவது ஈவன் அந்த எம்எல்சிஃபையர் நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லை திக்கனிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதில் உள்ள பெனிஃபிட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அதில் ஏதாவது வந்து கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து நல்லிஃபை பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லைலாம் வச்சு நம்ம சோப் பண்ணுறோம், லை வந்து கெமிக்கலான்னு கேட்டால் கண்டிப்பாக அது கெமிக்கல் தான். பட் அதை வந்து எப்படி நேச்சுரல் சோப்ஸ்ன்னு சொல்கிறோன்னா, அதை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து சோப்ஸ் பண்ணி 30 days கியூரேஷன் வைக்கிறது மூலியமாக அந்த லை எவாப்ரேட் ஆகி நமக்கு சோப்பாக வந்து கன்வெர்ட், ஒரு நேச்சுரல் சோப்பாக கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம பண்ணுற மெத்தட்லேயும் வந்து இந்த ஹீட்டிங் ஃபேஸில் வந்து அதில் இருக்கிற அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஃபுல்லாக வந்து நல்லிஃபை ஆகிடும். ஸோ உங்களுக்கு பியூரான ஒரு நேச்சுரலான ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸை பொறுத்தவரையும் எப்போவுமே வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் தான் நம்ம வந்து மெல்ட் பண்ணணும். இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறதுக்கு பேர் தான் டபுள் பாய்லர் மெத்தட். ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எதை பாயில் பண்ணணுமோ அந்த பீக்கரை உள்ளே வச்சுக்கணும். எதனால் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான ஹீட் இருந்தது அப்படின்னா அதில் உள்ள பெனிஃபிட்ஸை ஃபுல்லாக வீணாக்கிடும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் தான் நம்ம எப்போவுமே வந்து ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸில் எந்த இது பண்ணாலும் டபுள் பாய்லர் மெத்தடில் தான் பண்ணுறோம். இப்போ நான் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் செக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டெம்பரேச்சர் வந்து பர்டிகுலர் ஒரு பாயிண்ட் வரையும் தான் வந்து நம்ம ரீச் பண்ண விடணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அதிக ஹீட்டில் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ டெம்பரேச்சர் செக் பண்ணுறோம். ரெண்டுலையுமே, ரெண்டு பீக்கர்லையுமே வந்து நம்ம ஆல்டர்னேட்டாக வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு கரெக்டான டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா இப்போ இதை போட்டு பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்க போகுது. அந்த க்ரீம் வந்து எந்த மாதிரி நமக்கு வந்து திக்கனிங் ஆகிறது அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த மேக்கிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும், ஏன்னா கம்ப்ளீட்லி நேச்சுரல். அண்ட் அதே மாதிரி அது எந்த மாதிரி திக்கனிங் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நான் இப்போ பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸை பொறுத்தவரையும் நம்ம மினிமலாக சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மினிமல்னு சொல்ல முடியாது, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆஃப்டர் தட் வந்து அதை லாங் டைமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளெண்டர் தான் வச்சு பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பிளெண்டர் வேணும். எப்போவுமே வந்து நம்ம க்ரீம்ஸ் பண்ணுறதுக்கு பிளெண்டர் இல்லாமல் நம்மளால் க்ரீம்ஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ பிளெண்டர், இந்த மாதிரி வேயிங் ஸ்கேல், இதெல்லாம் வந்து படிப்படியாக நம்ம வாங்கி வச்சுட்டு நம்மளோட பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னா, ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸுங்கிறது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ், இப்போ வந்து ப்ளூமிங்காக இருக்கிற பிஸ்னஸ். அதுவும் நீங்கள் வந்து நல்ல பியூரிட்டியோட பண்ணி கொடுக்கும்போது ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் ரெகுலராக நம்ம கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி மேக்கிங் வீடியோஸ் பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி வந்து க்ரீம்ஸ் எவ்வளோ ப்யூரிட்டியோட ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் நம்மக்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து போடும்போது பார்க்கவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்ம க்ரீம் வந்து பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது தான் வந்து க்ரீமுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வந்து க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. பட் ஃபைனல் ஸ்டேஜில் எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து ஆட் பண்ணணும். எப்போவுமே எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து ஹாட்டாக இருக்கும்போது ஆட் பண்ணக்கூடாது. அகெயின் அதுவும் சேம் ரீசன் தான், ஹாட்டாக இருக்கும்போது ஆட் பண்ணோம் அப்படின்னா எசென்ஷியல் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அது வந்து கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறேன். ப்ரிசர்வேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக தான் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஏன் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்டை. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம சேல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாக பண்ண ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரிசர்வேஷன் இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா 1 வீக்கில் வந்து ஃபங்கஸ் அட்டாக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரிசர்வேஷனும் வந்து பிளான்ட் பேஸ்டு ப்ரிசர்வேட்டிவாக நம்ம ஆட் பண்ணணும். நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அவைலபிளாக இருக்குது, பட் நம்ம வாங்குகிற ப்ரிசர்வேட்டிவ் வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் இல்லாத பிளான்ட் பேஸ்டு ப்ரிசர்வேட்டிவாக வந்து நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ஆட் பண்ணுறது எசென்ஷியல் ஆயில்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெரைட்டி ஆஃப் எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஏன்னா எப்போவுமே ஒரு ப்ராடக்டோட ரிச்னஸை வந்து அதிகப்படுத்துறது எசென்ஷியல் ஆயில்ஸ் தான். எசென்ஷியல் ஆயில்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எசென்ஷியல் ஆயிலும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸில் இருக்கும். இப்போது அண்டர் ஐயில் வந்து நமக்கு டார்க்னஸ் இருக்குது அப்படின்னா அதை போக்குறதுக்கு ஒரு எசென்ஷியல் ஆயில் இருக்கும். நம்மளோட ஸ்கின்னை வந்து பிரைட்டனிங் ஆக்கிறதுக்கு அதுக்கு ஒரு எசென்ஷியல் ஆயில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு எசென்ஷியல் ஆயில்ஸ்க்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன க்ரீம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான எசென்ஷியல் ஆயில்ஸை அதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட முழுமையான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ க்ரீம்ஸுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. பிக்மெண்டேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு க்ரீம்ஸ் இருக்குது, அதே மாதிரி டார்க்னஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஸ்பாட்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு க்ரீம்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு க்ரீம்லேயும் வந்து என்ன டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஆட் பண்ணுற அந்த ஹைட்ரோசால்ஸ் டிஃபர் ஆகும், அண்ட் எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து டிஃபர் ஆகும். அந்த பர்டிகுலர் கண்டிஷனுக்கு நம்ம என்ன எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணணுமோ அந்த எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம க்ரீம்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த க்ரீமை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த க்ரீம் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்கின் பிரைட்டனிங் ஆகணும்னு நினைக்கிறவங்க, அண்ட் அதே மாதிரி உங்களோட ஸ்கின்னை வந்து ஈவனாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போனாலுமே நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆர்டர்ஸ் பண்ண. இல்லை நீங்களே உங்களோட க்ரீமை வந்து ஓனாக மேக் பண்ணணும் அந்த மாதிரி உங்களுக்கு ஆசைகள் இருந்தது அப்படின்னா நம்ம கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுறோம். கிளாஸுக்கும் சேம் நம்பர் தான், நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ சாஃப்ரான் க்ரீம் வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ ஆர்டர்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.